வட்டாரங்களுக்கு ஒரு கழிவகற்றல் வாகனம் என்ற ரீதியிலும், அந்த கழிவகற்றல் வாகனம் வீடுகளுக்கு இரண்டு தடவை, வாரத்திலே இரண்டு தடவைகள் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த கழிவகற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இவர்கள் அந்த மழை காலத்துக்கு மட்டும் வந்து இந்த வேலையை செய்து போட்டு போகிறார்கள் ஒழிய, தொடர்ந்து இங்கே மாநில சபையில் உள்ள பணியாட்கள் ஒரு தினம் ஒழுங்கான முறையில் கழிவகற்றல் வேலைகளை செய்கிறீர்கள் போகிறது என்ற முறைப்பாடு தான் அந்த ஒன்று இருக்கு. இன்றைக்கு வடிகால் தொழிலிலே ஈடுபடுபவர்கள் வெறும் இந்த நாளாந்த பிரச்சனைக்குரிய சொலுசனை காண்பதற்காக முயல்கின்றார்கள் ஒழிய, நிரந்தர தீர்வுக்கான சொலுசனை அவர்கள் காண முற்படவில்லை. ஒரு அடோக் தொழிலாளிக்கு கொடுக்கின்ற சம்பளமானது ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 1300 ரூபாயும் 1400 ரூபாய் தான். அவர்கள் அந்த 1400 ரூபாய் சம்பளம் இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு போதும். அவர்கள் அந்த வேலையில் இருந்து பிறகு வேறு வேலைகளுக்கு செல்லுகின்றனர். மாற்று வேலைகளுக்கு செல்கிறார்கள் என்றதை தாண்டி வரி செலுத்துபவர்களிடம் இருந்து மாதாந்தம் வரி காசோட 500 ரூபாய் மேலதிகமாக வேண்டி அந்த பணியாளருக்கு மேலதிகம் கொடுப்பதான் கொடுக்குறான்னு சொல்லி தீர்மானம் எடுக்கப்படும். 2019 ஆம் ஆண்டுக்கு பிறகு யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஊழியர்கள் என்ற எண்ணிக்கையில் 113 பேர் இல்லை, அவர்கள் விலகி சென்று விட்டார்கள். மாநகர சபை ஆனது வெடுப்பார் கைவிள்ளையாக இருக்கின்றதே ஒழிய, பொறிமுறையை நாங்கள் உருவாக்க அந்த பொறிமுறையை நடத்தக்கூடாது, இப்போ மாநகர சபையில் குப்பை இருக்கோம் சொன்னார்கள். இன்னைக்கு சொல்லிடும் பொறிமுறையை உருவாக்கிய வணக்கம் நேர்களை, மற்றும் ஒரு எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்கால சூழ்நிலைக்கேற்றபடி இல்லாவிட்டால் சமகாலத்திலே பேசப்படுகின்ற விடயங்களை நாங்கள் எடுத்து கையாள்வது வழமையாக இருக்கும். இப்போது நாங்கள் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக, வடக்கை பொறுத்தவரையிலே இந்த பருவகால மாற்றம் மழைக்காலத்தை நோக்கிய காலங்கள். இங்கே மழைக்காலம் என்று சொல்லி சொன்னால் பல்வேறுபட்ட நோய்களுக்கு மக்கள் ஆளாவது வழமையாக இருக்கும். டெங்கு நுளம்புகளினுடைய பெருக்கம், இப்படி காலநிலைக்கேற்றபடி மக்களினுடைய இயல்பு நிலை மாறிக்கொண்டிருக்கும். அந்த காலநிலைக்கேற்றபடி இவ்வாறு இருக்கும்போது சுகாதாரம் தொடர்பாகவும் சுகாதார செயற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இதிலே வந்து நீர் வெளியேறுவதும், மழை பெய்தால் நீர் வடிந்தோடுவதும், வடிகான்கள் துப்புரவு செய்வதும், சுகாதார நடைமுறைகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இதிலே கொண்டு வரலாம். இன்று நாங்கள் இந்த விடயங்களை பேசுவதற்கான முக்கிய காரணம் இந்த தற்காலத்தினுடைய காலநிலை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார செயற்பாடுகள் வெற்றி அளிக்கிறதா என்ற தலைப்பிலே எது சரி எது பிழை என்று நாங்கள் பேசப்போகிறோம். இந்த விடயங்களை பேசுவதற்காக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற திரு பார்த்திவன் அவர்களை அழைத்திருக்கிறோம். வணக்கம். அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் நித்யானந்தன் அவர்களையும் அழைத்திருக்கோம். வணக்கம் ஐயா. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கிருபாகரன், வணக்கம். இந்த மூவரோடும் இன்று எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் இந்த விடயம் தொடர்பில் பேசப்போகிறோம். முதல் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார குழுவினுடைய தலைவரிடமிருந்து ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும். இப்போது இருக்கின்ற சபைகளினுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றுமே வந்து தங்களினுடைய செயற்பாடுகளை விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் காலம் என்பது மார்ச் மாதம் வரைத்தான் அந்த கால நீடிப்பு என்பது இருக்கிறது. அதில் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதும் மக்களிடம் செய்தால்தான் அவர்களுடைய அடுத்த கட்ட இவ்வாறு இருக்கும்போது யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார செயற்பாடுகள் தொடர்பாக இதுவரை காலமும், அதாவது மணிவண்ணன் முதல்வராக வந்ததற்கு பிறகு நீங்கள் செயற்படுகின்ற விதம் தொடர்பாக ஒரு விளக்கம் அளித்தார்கள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் எங்களுடைய மிக முக்கியமான கோட்பாடாகவே இருந்தது ஒரு தூய்மையான நகரம் என்றது. ஆனால் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கவில்லை. கிட்ட நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண மாநகர முதல்வராக மணிவண்ணன் அவர்கள் பொறுப்பெடுத்த 2021 ஆம் ஆண்டிலிருந்தே அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்திருந்தோம். ஆனால் பல சவால்களை சந்தித்திருந்தோம். முதலில் 2021 ஆம் ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக முடக்கப்பட்டது. 2022 ஆம் ஆண்டு இன்னும் ஆண்டு நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக பல தடங்கல்கள் ஏற்பட்டன. இதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், 2021 ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே நான் வெளிப்படையாக கூறுவதனால் யாழ்ப்பாண மாநகர சபை ஒரு மிக திறமையான திண்ம கழிவகற்றல் முகாம் அமைத்து வைத்து செய்தது. 2021 ஆம் மாநகர முதல்வராக மணிவண்ணன் பொறுப்பெடுத்து சில காலங்களில் அந்த பொறிமுறை உருவாக்கப்பட்டது. அந்த பொறிமுறையின் பிரகாரம் வட்டாரங்களுக்கு ஒரு கழிவகற்றல் வாகனம் என்ற ரீதியிலும், அந்த கழிவகற்றல் வாகனம் வீடுகளுக்கு இரண்டு தடவை, வாரத்திலே இரண்டு தடவைகள் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த கழிவகற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன.
அதற்கான பெறுபர்கள் மக்களிடமிருந்து நல்ல பெறுபர்கள் கிடைத்தன. உங்களுக்கு முகப்பு புத்தகங்களிலே பல மக்கள் எழுதியிருந்த பல எங்களுடைய குடியிருப்பாளர்கள் எழுதியிருந்தார்கள். முந்தைய ஒரு காலத்தில் யாழ் மாநகரசனுடைய கழிவகற்றல் வாகனங்களை தேட வேண்டியிருந்தது. இன்று அவர்களாகவே வாரத்தில் இரண்டு தடவை வருவதற்கு கழிவகற்றல் முகாமைத்துவம் முன்னேற்றகரமாக அடைந்திருந்தது. ஆக யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாண மாநகர சபை 27 வட்டாரங்களை கொண்டிருந்தது. அதன் அடிப்படையிலே நாங்கள் 27 உளவு இயந்திரங்களை அந்த வட்டாரங்களுக்கு பயன்படுத்தினோம். ஒரு பின்னர் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் அல்லது கொரோனா தொற்று காரணமாக டீசலின் விலை ஏற்றம் ஆகியவற்றின் காரணமாக இதிலே நான் கூற வேண்டியது என்னவென்றால், யாழ்ப்பாண மாநகர சபை 27 உளவு இயந்திரங்களையும் வழங்குவதற்கான உளவு இயந்திரங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையிடம் இருக்கவில்லை. 18 உளவு இயந்திரங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை பெற்றுக்கொண்டு மிகுதியானவற்றை தனியாரிடமிருந்து பெற்றுக்கொண்டது. கால ஓட்டத்திலே அந்த எரிபொருள் விலையேற்றம் கொரோனா தொற்று காரணமாக தனியார்கள் அந்த டீசலுடைய விலையேற்றம் காரணமாக தாங்கள் இந்த கழிவகற்றல் செயற்பாடுகளுக்குள் வர முடியாத நிலை காணப்படுவதாகவும் விலை உயர்வை கூட்டி தருமாறும் கேட்டிருந்தார்கள். உண்மையில் நாங்கள் ஒரு டெண்டர் ப்ரொசீஜர்கள் அதை எடுத்திருந்தால் அதனை விலையை கூட்டி கொடுப்பதற்கான முரண்பாடுகள் இருந்ததன் காரணமாக அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். அதன் பிரகாரம் 2027 ஆண்டு நாங்கள் 27 டிராக்டர்களை கொண்டு அந்த கழிவகற்றலை செய்த நாங்கள் பிற்பாடு 18 உளவு இயந்திரங்கள் அதாவது யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான உளவு இயந்திரங்களை மாத்திரம் கொண்டு அந்த கழிவகற்றலை செய்திருந்தோம். அதாவது 18 உளவு இயந்திரங்கள். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, டீசல் விலை ஏற்றம், டீசல் பற்றாக்குறை காரணமாக இன்றைக்கு 9 உளவு இயந்திரங்கள் மாத்திரம்தான் இந்த கழிவகற்றலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 27 தொடங்கி இன்றைக்கு வட்டாரங்களுக்கு 9 உளவு இயந்திரங்களை கொண்டு கழிவகற்றல் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதுக்காகவும் ஒரு திட்டம் ஒன்று திட்டப்பட்டு அந்த திட்டம் நடைபெற்று கொண்டு வருது. நான் ஒப்பிட்டு பார்த்த அளவில் அதாவது 2021 ஆண்டோடு ஒப்பிடுகையில் தற்பொழுது யாழ் மாநகர சபையினுடைய கழிவகற்றல் செயற்பாடுகளில் மந்த கதி ஏற்படும். அது உங்களுக்கே தெரிகிறது. 27 வைத்து நாங்கள் செய்கின்ற பொழுது தற்போது 9 வைத்து செய்கின்ற பொழுது மந்த கதி ஏற்படுகிறது. அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் இயலுமான வரைக்கும் அந்த பரவலாக நாங்கள் எடுத்து பார்த்த பொழுது எந்த ஒரு வட்டாரங்களும் பாதிப்படையக்கூடாது என்ற அடிப்படையிலே சமனான வளங்களை சமனாக வட்டாரங்களுக்கு பகிர்ந்தோம். இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வட்டாரங்களிலும் 2 நாட்கள் கழிவகற்றல் நடைபெறும். ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை போனால் இப்போது பல முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. வாகனங்கள் வருவதில்லை, எல்லாம் முறைப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது. அதில் மாற்று கருத்துக்கணும் இல்லை. ஆனால் அவற்றினை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பம் யாழ் மாநகர சபையிடம் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண மாநகர சபை ஆரம்பத்தில் 2021 ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதாரம் மற்றும் கழிவகற்றல் செயற்பாடுகள் மிக முன்னேற்றகரமாக இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ள ஒரு பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக ஒரு மந்த நிலைக்கு சென்றிருக்கின்றது என்பதில் மாற்று கருத்துக்கணும் இல்லை. ஐயா, உங்களுடைய பார்வையில் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? நமது சக உறுப்பினர் கூறினதை இதை வைத்து கொண்டு பார்க்கும்போது நாங்கள் பொதுமக்களோட கலந்துரையாடிய முகப்புத்தகத்தில் சில விஷயங்கள் நல்ல விஷயமாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அதிகமாக பார்த்த அளவுக்கு இவருடைய வயது ஒத்த நண்பர்கள்லாம் அந்த முகப்புத்தகத்தில் கூடுதலாக பாராட்டுகளை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வயதை தாண்டினாக்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 வயது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று அபிப்பிராயங்களை பார்த்தால் இவர்கள் அந்த மழை காலத்துக்கு மட்டும் வந்து இந்த வேலை செய்து போட்டு போகிறார்கள் ஒழிய தொடர்ந்து இங்கே மாநகர சபையில் உள்ள பணியாட்கள் ஒரு தினம் ஒழுங்கான முறையில் கழிவகற்றல் வேலைகளை செய்கிறையில் போகிறது என்ற முறைப்பாடு தான் வந்து கொண்டிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த இப்போ மலைக்கெல்லாம் வெள்ள வாய்க்கால் நிரம்பி இப்படியெல்லாம் வருது என்று சொல்கிறதுக்கு அவர்கள் சொல்கிற காரணம் என்னென்றால், ஏற்கனவே துப்புரவாக்கல் பணியில் ஈடுபட்டவர்கள் அந்த குப்பைகளை வாய்க்கால் கழிவு வாய்க்காலை துப்புரவை செய்ய அப்படியே குப்பையை கொண்டு போய் ஒரு பக்கத்தில் தள்ளி விட்டு போயிடுமா. அப்போ பிறகு மழை வந்து வெள்ளம் வந்த உடனே ஓட்டம் இல்லாமல் அந்த இடங்கள்லாம் தடைப்படுது. அப்போ அந்த டைமில் வந்து இவை பிறகு வந்து தாங்கள் கழிவகற்றலே செய்கிறோம் என்று சொல்லி இவை செய்து கொண்டிருக்கிறோம். இனி மழை முடிய சரி விட்டுருக்கிறோம், பிறகு இனி அடுத்த மழைக்கு தான். அப்போ நாங்கள் சொல்கிறது இப்போ அவன் பொதுமக்களுடைய அபிப்பிராயம் என்னென்றால், அன்றாடம் அந்த கழிவகற்றல் வாய்க்கால்களை செய்து கொண்டிருந்தால் அகற்றி கொண்டிருந்தால் இப்படி பெருமளவுக்கு இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமை வராது. ஒன்று அடுத்தது இவை சொல்கிற அந்த வாகன பிரச்சனைன்றது நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. ஏற்கனவே எப்பான் அரசாங்கம் உதவி செய்து ஒரு 4 வாகனத்தை கொள்வ நெசுகிறன்ற பிரச்சனை எல்லாம் வந்தது. அப்போ அந்த இடத்துல கூட ஆணையாளர் அதுக்கு அந்த காசை திருப்பி எடுங்கன்னு சொல்லி அந்த கடிதங்கள் எல்லாம் போட்டு அதுவும் பிரச்சனை நடந்தது.
அப்படியான முறையில் அப்படி ஒரு உதவி கிடைக்க அதான் உங்களுக்கு சபையில் நடந்த பிரச்சனை தெரியும். இபிபி ஒரு பக்கத்தால் பிரச்சனை பண்ணது, கூட்டமைப்பு ஒரு பக்கத்தால் பிரச்சனை பண்ணது, என்னன்னு சொன்னால் அந்த விஷயத்தை சபைக்கு தெரியப்படுத்தலை. சபைக்கு தெரியப்படுத்தா இபிடிபின்ற முன்வைத்த கோரிக்கை, நாங்கள் அமைச்சர் டக்ளஸ் இது வானந்தோட காய்ச்சி அந்த வானத்தை எடுக்கிறதுக்கான ஒழுங்குகளை ஏதாவது செய்திருப்போம். கூட்டமைப்புக்காரர் பிரச்சனைகளை பண்ணி இருந்தால் பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்ற எம்பிமார் மூலம் ஏதாவது இப்போ அது முதல் ஒத்தபாய அரசாங்கம் இருக்கைக்கு தான் திரை செய்தி அதை நிப்பாட்டினார். இப்போ ரணில் கவர்மெண்ட் வந்தபடியும் ரணிலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகிறபடியால் ரணிலோட காய்ச்சி அதை நாங்கள் அந்த வானத்தை எடுத்திருக்கலாம். அப்போ அப்படியான ஒரு பிரச்சனை இவன் வாகன பிரச்சனை இதுகளுக்கும் அதுக்கு ஒரு தீர்வை கண்டிருக்கலாம். இனி ஏற்கனவே முதல்வர் ஆனோல்ட் இருக்கைக்கு இந்த கழிவகத்தில் விஷயங்கள் அத்தனையும் பிறவிட்டாக ஒரு கொழும்பு மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியை வேட்டை கொடுத்து நாங்கள் இதை செய்வோம் போமண்டெல்லாம் வெளிக்கிட்டார். வெளிக்கிட்ட இடத்துல இவையும் சேர்ந்தார், இவையின் காட்டியும் இபிடிபியும் சேர்ந்தார். இவை சேர்ந்து தான் அந்த இபிடிபியில் உள்ள தொழிலாளர்கள் எல்லாம் எதிர்ப்பு காட்டி பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்து அந்த திட்டத்தை கைவிட்டார். அப்போ இப்படி ஒரு நிலைமை இதே நிலைமை போய்கொண்டிருந்தால் என்றைக்குமே யாழ்ப்பாணத்தில் கழிவுகற்றல் இவை சொல்கிற மாதிரியான தூய்மையான நகரம்ன்றது பேணப்படாது என்றதான் இங்கிட்ட நிற்பாடு. திரு கிருபாகரன் அவர்கள் உங்களுடைய பார்வை. அனைவருக்கும் வணக்கம். வீழ்வது நாமாயிலும் வாழ்வது தமிழாகட்டும். அதாவது ஒரு மாநகர சபையை பொறுத்தவரையில் மாநகரசனுடைய பிரதான பணி இலக்கு அல்லது மிஷன் வந்து ஒரு மாநகரசபை பொதுமக்களுடைய சுகாதாரங்கள், பொது மக்களுடைய பயனுறுதி சேவைகளை மற்ற பொது வீதிகளை தொடர்பான திட்டங்களை ஒழுங்கமைக்கிறது, அதை கட்டுப்படுத்துறது, அதை வந்து மேற்பாரை செய்கிறது. அத்துடன் அடிப்படை தேவைகள் அத்துடன் பொதுமக்களுடைய சௌகரியம் வசதிகள் நலன்களை மேம்படுத்துகிற மாநகர சபையினுடைய நலன்களை மேம்படுத்துகிறதான் இந்த மாநகரசுடைய இலக்கு. அந்த இலக்கில் பிரதானமாக 10 பணிகள், அதில் ஒரு பணிகள் மட்டும்தான் இந்த திண்ம கழிவகற்றல் என்ற விடயம். ஆனால் மாநகர சபை 6 நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு செல்கின்றது. அந்த 6 நிகழ்ச்சி திட்டத்தில் நிகழ்ச்சி திட்டம் 2 தான் இந்த பொது சுகாதாரம் என்ற விடயம் இருக்கின்றது. அந்த பொது சுகாதாரம் என்ற விடயங்களில் 10 விடயங்கள் வருகின்றது. கௌரவ உறுப்பினர் பார்த்திவன் கருத்திருந்த விடயம் திண்ம கழிவு அவற்றல் தொடர்பாக. ஆனால் அந்த பொது சுகாதாரம் என்ற விடயத்தில் 10 விடயங்கள், அதில் நோய்களை தடுத்தல், கட்டுப்படுத்தல், சிசு பரிபாலனம், இடுகாடுகளை பராமரித்தல், மீள் சுழற்சி, திண்ம கழிவகற்றல், இவ்வாறு ஒரு இந்த 10 விடயங்களிலே இவர் திண்ம கழிவை மட்டும் தொற்றிருந்தார். ஆகவே நான் மற்ற 9 அவர்கள் செய்யவில்லை என கருதி கொண்டு இந்த திண்ம கழிவகற்றலுக்கு நான் ஒரு விளக்கத்தை கூறலாம் என வருகிறேன். இந்த திண்ம கழிவகற்றல் என்பது மாநகர சபையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருந்தா என இல்லாட்டியன்னா அந்த செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த செயற்பாட்டில் குறைபாடுகள் இருக்கின்றது. அந்த குறைபாடுகளை கலைந்து சிறந்த ஒரு திட்டத்தை உருவாக்குகின்ற கடமையினை பொதுமக்கள் உள்ள சபை இல்லாத காலத்தில் ஆணையாளரும், சபை உள்ள காலத்தில் சபையை கைப்பற்றுகின்ற முதல்வரும் அவர் தந்த அணியினரும் அதற்கு பணியாற்ற வேண்டும். துரதிருஷ்டவசம் திரு மணிவண்ணன் இந்த சபையை கைப்பற்றுகின்ற போது பெரும்பான்மை பலம் அவரிடம் இல்லாத போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் ஆதரவுடன் அந்த சபையை கைப்பற்றுகின்றால் தான் நினைத்த எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலையை தான் அவர் இருக்கின்றார். இந்த நிலைமையில் இந்த திண்ம கழிவுகளுக்கு ஒரு சிறந்த பொறிமுறையை உருவாக்கி அந்த பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அவகாசங்களோ ஆதரவுகளோ அவர்களுக்கு இல்லை. ஆனால் இதில் 2 பிரச்சனையை எதிர்ப்பு நோக்கணும். திண்ம கழிவு 4 பிரச்சனைகள், 2 நிரந்தர தீர்வு. இந்த 4 பிரச்சனைக்குரிய சொலுசனை காண்பதற்காக அவர் முயல்கின்றார்கள் ஒழிய நிரந்தர தீர்வுக்கான சொலுசனை அவர்கள் காண முற்படவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இன்றைய எது சிறிய பிழை நிகழ்ச்சியில் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார செயற்பாடுகள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பார்த்திவர்கள் கிருபாகரன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், சுகாதாரம் தொடர்பாக பல வகையான விடயங்கள் இருக்கிறது, திண்மக்களை வகற்றல் என்கின்ற விடயத்தில் மாத்திரமே நீங்கள் வெற்றி பெற்றிருப்பதாக கூறியிருப்பதாக சொல்லியிருந்தார். வெற்றி பெறவில்லை அவருடைய கருத்தை சொல்லியிருக்கார். ஆகவே மற்ற விடயங்கள் எப்படி இருக்கிறது? அது நான் மற்ற விடயங்களை பற்றி மற்ற விடயங்கள் ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட விடயங்கள் இல்லை. இன்றைய இடுகாடு பராமரித்தலாக இருக்கட்டும், தாய் செய் இந்த கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்ட எங்களுடைய பிராந்திய சுகாதார பணிமனை செய்கின்ற செயற்பாடுகளாக இருக்கும், அது இயலுமான வரைக்கும் நேர்த்தியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. டெங்கு ஒழிப்பு திட்டமாக இருக்கட்டும், அது ஒரு காலக்கிரம். ஆனால் மக்களுடைய சவாலுக்கு உட்படுத்தப்படுவதும் மக்களுடைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதும் 2 விடயங்கள். 1 கழிவகற்றல், 2 வடிகால். அப்போ அதுகள் தான் எங்களுடைய மாநகரத்தினுடைய மிக முக்கிய பார்வையாக பார்க்கப்படுது, அதில் மாற்றுக்கிறது. ஆகவே தான் கழிவகற்றல் இன்றைக்கு ஒரு மாநகரத்தினுடைய
வினைத்திறனை எதை வைத்து அளவிடுவார் என்று நான் நினைக்கின்றேன் என்றால் கழிவகற்றலை வைத்துதான். ஏனென்றால் அதுதான் மக்களுடன் நேரடியாக செல்கின்ற ஒரு விடயம். அந்த கழிவகற்றலில் எந்த அளவுக்கு வினைத்திறனாக செயற்படுகின்றார்களோ அதில் தான் மாநகர சபையினுடைய பங்கும் அல்லது மாநகர சபையினுடைய வினைத்திறனாக செயற்பாடும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நான் திண்ம கழிவகற்றலை இங்கு முதன்மைப்படுத்தியிருந்தேன் வடிகாலுடன். அதிலே நான் முதலாவது விஷயம் அப்பா ஐயா சொன்ன விடயம், அதாவது ஒரு விடயத்தை சொன்னார் இந்த ஜப்பான் வாகனம், எனக்கு தெரியவில்லை. ஒரு விடயத்தை சொன்னார் ஜப்பான் வாகனம் வந்து கோத்தபாய அரசு காலத்தில் தான் அது நிறுத்தப்பட்டதாக உண்டு. 2019 மார்ச் மாதம் தான் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்த 2019 ஒப்பந்தம் கைச்சாத்திடும் போது இந்த நாட்டில் இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் மிகவும் நட்புறவில் இருந்த நல்லாட்சி அரசாங்கம். ஆகவே அதன் எந்த அடிப்படை இன்றைக்கு இவர் கூறு இப்போது கூறுகிறார் இப்போதுதான் நாங்கள் ரணிலோட நல்லவர் இருக்கின்றார். இப்போதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரணிலுடன் நல்ல உறவிலே இல்லை. இந்த கொம்பெக் வாகனங்களை எடுக்கின்ற பொழுது ரணில் அரசாங்கத்துடன் நல்ல உறவிலே இருந்தது. உங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாண மாநகர சபை கட்டிடம் என்பது அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் ரணில் அரசாங்கத்துடன் காய்ச்சி பெற்றுக் கொண்டதுன்னு சொன்னோம். ஆகவே இது அப்போது நாங்கள் செய்திருக்கலாம் என்ற அந்த கருத்தை விடுவோம். ஜப்பான் வாகனத்து பிரச்சனை அதை விடுவோம். ஆனால் எங்களுக்கு சவால்கள் இருக்கின்றன, அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. அதில் நான் அதை மாற்றவில்லை. மக்களுடைய விமர்சனம் இருக்கு, மக்களுடைய பாராட்டுகளும் இருக்கு. ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள். நாங்கள் எவ்வாறு பாராட்டுகளை ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போல் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருபாகரன் அவர்கள் சொன்னது போல் நாங்கள் ஒரு பொறிமுறையை உருவாக்கவில்லை என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு தெரியும் ஜுவேசைட் நிறுவனம் யாழ்ப்பாண மாநகர சபையினை 5 வருடங்களுக்கு மாநகர சபையினுடைய கழிவகற்றலை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டத்தில் உள்வாங்கியிருக்கின்றது. தூய நகரம், ப்ளூ ஓஷன், கிளீன் சிட்டி, அதாவது நீலக்கடல் தூய்மையான நகரம் என்கின்ற 5 வருட செயல் திட்டத்தின் யாழ்ப்பாண மாநகர சபை உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அவர்களோடு நடைபெற்ற முதல் சந்திப்பிலேயே யாழ்ப்பாண மாநகர சபை உருவாக்கி இருக்கின்ற திண்ம கழிவகற்றல் பொறுமுறை அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. நான் இதிலே மாநகர சபையினுடைய அந்த ஒரு இதுக்காக நான் சொல்லவில்லை. அவர்கள் கூறிய கருத்து இலங்கையிலே இவ்வாறான ஒரு நடைமுறையும் இவ்வாறான ஒரு திறமையான கழிவகற்றல் பொறிமுறை இல்லை. அது அவர்கள் கொடுத்த சர்டிபிகேட். ஆனால் நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன், நாங்கள் வகுத்து வைத்திருக்கின்ற அந்த நிலையான இணைத்திறனான திண்ம கழிவகற்றலுக்குரிய வெளியீட்டினை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு ஏற்ற வெளியீட்டினை நாங்கள் அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபை கழிவகற்றல் செயற்பாடுகளை செய்வதற்கு பல வளங்கள் தேவைப்படுகின்றன. நான் முதலே கூறியது போல் டீசல் பற்றாக்குறை காரணமாக அந்த வளங்களில் பற்றாக்குறைகள், அது ஒரு ஊழியர்களுடைய பற்றாக்குறைகள். இன்றைக்கு வடிகாலை பற்றி ஐயா கதைத்தார். வடிகால் ஆரம்பத்திலே 40 தொழிலாளர்களை கொண்டுதான் இந்த வடிகால் செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வடிகால் தொழிலிலே ஈடுபடுபவர்கள் வெறும் கேள்விக்கு ஏற்படுத்திருந்தான். ஏனென்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபை ஒரு அடோக் தொழிலாளிக்கு கொடுக்கின்ற சம்பளமானது ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கின்ற 1300 ரூபாய் 1400 ரூபாய் தான். அவர்கள் அந்த 1400 ரூபாய் சம்பளம் இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு போதாது. அவர்கள் அந்த வேலையிலிருந்து பிறகு வேறு வேலைகளுக்கு செல்லுகின்றார்கள். ஆகவே ஒரு 40 பேரை கொண்டு உருவாக்கப்பட்ட வேலை திட்டம் இன்றைக்கு ஒரு 7 பேரோ 8 பேரை கொண்டு திருக்கிறது. அதில் பல சவால்கள் இருக்கின்றன. அதில் மாற்றுக்கிறது ஐயா சொல்லுவது போல் குப்பைகள் அந்த மழை காலத்தில் மட்டும்தான் துப்புரவு செய்கின்றது என்று கூறுவது இன்றைக்கு எண்ணிலே இருக்கின்ற ஆத்திரமோ இல்லாட்டி மணிவண்ணில் இருக்கிற ஆத்திரத்தை வைத்துக்கொண்டு யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வடிகால் பணியாளர்களை அவமானப்படுத்தக்கூடாது. எனக்கு தெரியல ஒரு நியாயம் இருக்கிறதானே, மழை வருகின்ற காலத்தில் மாத்திரம் இதற்கு நாங்கள் அடைத்திருந்த குப்பைகளை போய் திறந்து இப்போதும் நாங்கள் பண்ணை பகுதியிலே சில வாய்க்கால்கள் கழிவுநீர் ஓடாமல் இன்னும் அது சீரமைக்கப்படாமல் இருப்பதை பார்க்கக்கூடிய நிச்சயமாக அவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறது. இந்த 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 பணி சீராக இடம்பெறுமாக இருந்தால் இந்த காலகட்டத்திலே அதை இது பொதுமக்கள் தெரிவித்த கருத்து. அப்ப இது நேரடியா கண்ணால பார்க்கவும் சில இடங்கள் அப்படித்தான் இருக்குது. அதைத்தான் நாங்கள் 2021 மார்ச் மாதத்தில் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் யாழ்ப்பாண நகர பகுதியில் இருக்கின்ற அனைத்து வடிகால்களும் தூர்வாரப்பட்டன. அப்போது மழைக்காலம் இல்லைத்தானே, எங்க மழைக்காலம் பேசினது? அப்ப அந்த காலங்களில் தான் யாழ்ப்பாண மாநகரத்திலே பல ஆண்டுகள் தூர்வாரப்படாத வடிகால்கள் தூர்வாரப்பட்டன. அது மழை அன்றைக்கு அந்த தூர்வாரப்பட்டதற்கு காரணம்தான் இன்றைக்கு ஸ்டான்லி ரோட்ல இருக்கிற தண்ணியாக இருக்கட்டும் எது இருந்தாலும் சரி மிக வேகமாக வடிந்தோடுவதற்கான சூழ்நிலை உருவாகின்றது. அது இரண்டாவது நீங்க கூறினீர்கள்
அதாவது முதலே நாங்கள் அதை தூய்மைப்படுத்தியிருந்தால் வடிகால்கள் அடைக்காது என்று நான் எனக்கும் அந்த கருத்து தெரியவில்லை. ஆனால் நான் பிறகுதான் அந்த வடிகால் பொறுப்பாளருடன் கருதும்போது அவர்கள் என்னவென்றால், ஒரு வேகமான நீரோட்டத்திலே வருகின்ற நீர்கள் பல குப்பைகளை கொண்டு வரும். அந்த குப்பைகள் நாங்கள் பல இடங்களிலே நெட் போட்டு வச்சிருக்கிறோம். அப்போ அந்த நெற்களுக்குள் சில குப்பைகள் அடைந்திருக்கும். அது மழைக்காலத்தில் சீரான ஒரு நீரோட்டம் என்றைக்குமே இருக்காது. பல குப்பைகள் வரும். பல மக்களுடைய பொறுப்பேற்ற தினத்தால் வடிகாலுக்குள்ளே போகின்ற குப்பைகள் அடித்து செல்லப்பட்டிருக்கும். அவைகளை விலக்கிவிட வேண்டிய புதவைப்பாடு, அதுதான் அந்த மழைக்காலத்தில் நடைபெறுகின்ற செயல்பாடு, உடனடி செயல்பாடு. அதாவது எங்கேயோ இருந்து வந்த குப்பைகளை எடுத்து விடுகின்ற செயல்பாடுகள்லாம் நடைபெறுகின்றது ஒழிய மழைக்காலத்தில் அதனை தூய்மைப்படுத்துகின்ற செயல்பாடுகள் நடைபெறுவதில்லை. திரு கிருபாகரன் அவர்கள் அவர் சொல்லியிருக்கார், தங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் வினைத்திறனாகத்தான் இருக்கிறது. சில சில விடயங்களில் எதிரில் வினைத்திறன் வினைத்திறன் என்றதை விட ஒரு முன்னேற்றகரமான செயற்பாட்டுக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களை விட ஒரு வினைத்திறன் அடைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த பணியாளர் பற்றாக்குறை என்று இதை சொல்லியிருந்தேன். இந்த கடந்த சபை கூட்டத்தில் பணியாளர்களுக்கு வேதனம் குறைவாக இருக்கிறபடியால் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள், இல்லை வேறு மாற்று வேலைகளுக்கு செல்கிறார்கள் என்றதுக்காண்டி வரி செலுத்துபவர்களிடம் இருந்து மாதாந்தம் வரி காசோட 500 மேலதிகமாக வேண்டி அந்த பணியாளருக்கு மேலதிகம் கொடுப்பதா கொடுக்குறான்னு சொல்லி தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஏன் அதை நடைமுறைப்படுத்தலாம் விட்டது? அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க இல்லை சபையில. அப்படி ஒரு தீர்மானம் சபையில, அது அது நாங்க சபையில கேட்டு நாங்களும் சபையில அதை விவாதிக்கப்படுது. சிலதுகள் வந்து கணக்கியல் நியமனங்களுக்கு எல்லாம் உட்படுவோம். நான் 500 வேண்டி போட்டு நீங்க 500 கூட கொடுக்கலாம்ன்றதே கிருபாகரன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. கணக்கியல் அவ்வாறு கொடுக்கலாமா மாநில கட்டளை சட்டத்தில் இடம் இருக்கும்ன்றது. இரண்டாவது விஷயம், நான் ஒரு விடயத்தை மறந்து போனேன். ஐயா சொன்னார், யாழ்ப்பாண மாநகர சபை தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும், அதனை நாங்கள் எதிர்த்த வேண்டும். நீங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய இந்த கூட்ட அறிக்கைகளை எடுத்து பார்த்தால், யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நகர பகுதியை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்கின்ற பிரேரணையை கொண்டிருந்தது மாநகர முதல்வர் மணிவண்ணன். அன்றைக்கு மராமத்து குழு தலைவராக இருக்கின்ற பொழுது, நான் நினைக்கிறேன் 2018 ஆண்டு மராமத்து குழு தலைவராக இருக்கின்ற பொழுது அந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அதில் பிறகு அந்த பிரேரணை எங்களுடைய தனியார் எங்களுடைய ஊழியர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அந்த பிரேரணை கிடப்பில் போட்டது. இந்த நிலையிலே கடந்த ஆண்டு நான் நினைக்கிறேன் கடந்த மாதம் இந்த மீண்டும் இது தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் கருத்து கருத்து எழுந்தது. அதன் அடிப்படையிலே நேற்று அந்த ஊழியர் சங்கத்துடன் நாங்கள் ஒரு கூட்டத்தை வைத்திருந்தோம். யாழ்ப்பாண நாங்கள் இன்றைக்கு 3 வருடங்களை நான் நினைக்கிறேன் 2019 ஆண்டுக்கு பிறகு யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஊழியர்கள் எண்ணிக்கையில் 113 பேர் இல்லை. அவர்கள் விலகி சென்று விட்டார்கள் அல்லது ஓய்வூதியம் பெற்று விட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே புதிதாக யாருக்கும் நிரந்தர நியமனம் கொடுக்க முடியாத நிலை காணப்படும். ஆகவே அந்த 113 வெற்றிடங்களும் வெற்றிடங்களாகத்தான் இருக்கின்றன. அது வேற விடியும். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் யாழ் நகர் பகுதியை தனியாரிடம் கொடுக்கலாமோ என்பதை எங்களுடைய ஊழியர் சங்கங்களிடம் கேட்டிருந்தோம். அவர்கள் அதற்கு உற்சாக மரபு தெரிந்தார். நாங்கள் உங்களுக்காக நாங்கள் பணிபுரிகின்றோம், தயவுசெய்து அவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் நிறைய டைம் தாருங்கள், நாங்கள் அதை செய்கின்றோம் என்கின்ற இந்த அதிலே அதுக்கு மாநகர சபை முதல்வர் அவர்களும் இணக்கம் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் ஆகவே இங்கு தனியார் மயப்படுத்துவதை நாங்கள் எதிர்த்தோம். நாங்கள் தனியார் மயப்படுத்தத்தான் விரும்புகின்றோம். ஆனால் அதே நேரம் இந்த மாநகரத்துக்காக உழைத்த ஊழியர்களுடைய நலன்களையும் நாங்கள் தூக்கி போட்டு விட முடியாது. ஒரு என்னன்னா, நீங்கள் மில்லியன் கலைச்சபடியத்தில் இந்த திண்ம கழிவு தொடர்பாக இந்த வாய்க்கால் அடைக்குது அதை அடைக்குது இது செய்தெல்லாம் சொல்கிறீங்க. இதென்ன பிரதான காரணமே அந்த பொறிமுறையின பிழைதான், அந்த திண்ம கழிவகற்றல் பொறிமுறையுடைய பிழைதான். இப்போ பார்த்தீங்கன்னு இப்போ சொன்னால் தனியார் மயப்படுத்தலாம், தனியார் மயப்படுத்தலாம் பிறனையை முன்பச்சனீங்கள் இன்றைக்கு உங்கள்ட்ட ஆட்சி இருக்குது, ஆனால் நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் இள மக்கள் ஜனநாயக கட்சியை முறை உங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா அவர்களால் தான் மேலதிகமான ஊழியர்கள் தங்கள் தேர்தலுக்காக உள்வாங்கப்பட்டு பல ஊழியர்களை வந்து தற்காலிகமாக உள்வாங்கி இருக்கணும். அவளை மாதிரி நீங்கள் செய்யலாம், நீங்கள் அவர்கள் கூட்டும் செய்யுங்க. அது வருகிறது இல்லை. இப்போ நான் பார்க்கல, அதில் ஒரு யதார்த்தம் இருக்கிறது தானே. எந்த கட்சியினுடைய அரசியலுக்காக உள்வாங்கப்பட்டாலும் அவர்கள் ஒரு அப்பாவி தொழிலாளர்கள் தானே. அவர்கள் தனி செய்ய முடியாது. அவர்கள் அவர்களுடைய கைப்பிள்ளையாக இயங்கலாமொழிய தட்டுணிவுல தங்களால இயங்க முடியாது. இதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாம் இப்ப எங்களுடைய யுஎஸ்ஐடால வந்து தூய நகரம் நீலக்கடல் திட்டம் வந்து இது மாநகர சபை கொண்ட பெயர் இல்லை, அவன் கொடுத்த பெயர். அவன் ஒருத்தரும் திட்டம் கொண்டு வர பொருத்தம் இல்லாம, உதாரணம் சொல்றேன்னு சொன்னா, ஒரு இங்க இருந்து ஒரு ஆள் ரோட்டை காட்டிக்கின்ற ஒருவர், இங்க இருந்து மற்ற பக்கத்தால ஒருத்தர் ரோட் காட்டிக்கின்ற ஒருவர் ரெண்டு மந்த இடத்துல சந்திக்க, ரைட், இங்க ஒரு திட்டம் இங்க இருந்து விட்டோம். மாநகர சபை ஆனது எடுப்பார் கைவிள்ளையாக இருக்கின்றதை ஒழிய தன்னுடைய ஒழுங்கான திட்டத்தையோ நிகழ்ச்சிகளையோ கொண்டு செல்ல முடியாத நிலைமையில் தான் இன்றைக்கு இவர்கள் இருக்கின்றார்கள். மாநகர சபைக்கு ஒரு
நிரந்தர திட்டம் இருக்கிறதா இல்லை, சரி மாநகர சபைக்கு என்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறதா இல்லை, என்னென்ன திட்டம் என்று வர செய்யப்படும் எதுவும் இல்லை. சும்மா நீங்கள் உங்களுடைய தேர்தல் அரசியலை தக்க வைக்கிறதுக்காக சும்மா அதில் போய் படம் எடுத்து போடுறதையும் அதில் போய் கல்வெட்டில் பேரை போடுறதையும் தான் செய்திகள் ஒழிய நீங்கள் எந்த விதமான நிரந்தரமான திட்ட தீர்வையும் காண முற்படவில்லை. இது நான் உங்கள் மீது வைக்கின்ற பாரிய குற்றச்சாட்டு. இன்று இந்த மாநகர சபையில் நடக்கின்ற செயற்பாடுகள் தொடர்பாக முக்கியமாக இந்த இடத்த திண்மக்கழிவிலேயே நம்பார் முக்கியமாக மூன்று பகுதியினர் தொடர்படுகின்றனர். ஒன்று பொதுமக்கள், இரண்டாவது நிர்வாகம், மூன்றாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அந்த சபை. இந்த முதலாவது பொதுமக்கள் என்பது பொதுமக்களுக்கு சரியான முறையிலே விழிப்புணர்வு வழங்கப்பட்டு பொதுமக்கள் வந்து இந்த குப்பைகளை தரம் பிரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட வேண்டும். இது பொதுமக்களால் செய்ய முடியாது, நாங்கள் பொதுமக்களுக்கு குற்றம் சாட்ட முடியாது, எங்களிடம் பொறிமுறை சரியாக இருந்தால் அவர்கள் செய்வார்கள் என்று ஐரோப்பிய நாட்டுக்கு இங்கிருந்து சென்று அங்கு விசா பெற்று குடியமர்ந்திருக்கிற அங்கே அந்த பொறிமுறையை சரியான முறையிலே கடைபிடிக்கிறார்கள். அப்ப நாங்கள் இங்க பொதுமக்கள்ல குற்றம் சாட்ட முடியாது. பொதுமக்களுடைய திண்ம கழிவு முறை எப்படி இருக்கின்ற என்னுடைய இருக்கிற குப்பையை வெளியே இன்னொரு போட்டா சரி என்ற நிலைமையில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய சுகாதார கல்வி, இந்த சுகாதார பணிகள்ல ஒரு பணி சுகாதார கல்வியை வழங்குவது. அந்த சுகாதார கல்வியின் ஊடாக விழிப்புணர்வை வழங்கி துண்டு பிரசங்களை வழங்கி இதை இவ்வாறு செய்யுங்களும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது விடயம் நிர்வாகம் என்று இருக்கின்ற போது பார்த்திவன் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை சொல்லிவிட்டு நிர்வாகத்தை சொல்லுது 8-9 உழவு இயந்திரம் முன்னர் இருந்தது, 18 உழவு இயந்திரம் இருக்கின்றது சொல்றாரு. திரு ஆனோட் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் உண்மையில 9 உழவு இயந்திரம் இருந்தன. பின் அது இயங்கா நிலையில் இருந்த உழவு இயந்திரங்கள் திருத்தப்பட்டு 18 உழவு இயந்திரங்களாக வந்தன. இதில் துரதிருஷ்டவசம் இன்னொரு கருத்து என்றால் மாநகர சபையிடம் 59 உழவு இயந்திரங்கள் இருக்கின்றன, ஆனால் இயங்குகின்ற உழவு இயந்திரம் வெறும் 18 தான். அப்ப மிகுதி எங்கு, என்ன நடந்தது? சில உழவு இயந்திரம் கடந்த கால முதல்வருடைய ஆனால் இல்லை இன்னொரு முதல்வருடைய ஆட்சி காலத்தில் அவை எங்கேயோ சென்று விட்டன, 1 or 2 அதுக்குரிய தகவல் இருக்கின்றது. ஆனால் மிச்ச அனைத்தும் அந்த மாநகர சபையில் வெற்றி கூடுகளாகத்தான் இருக்கின்றன. என்னென்னு பார்த்தா அது திருத்தப்படவில்லை, அதிலிருந்து சில பொருட்கள் களவாடப்பட்டு அதெல்லாம் செய்யப்பட்டு அது இயங்காத நிலையில் இருக்கின்றது. இதை இயக்க வைக்கிறதுக்குரிய எந்த ஒரு பொறிமுறையும் இவர்கள் செய்யலை, இவர்களுக்கு அதுவும் தெரியாது. இத்தனை கட்டுரை இருக்கின்றது. ரெண்டாவது விடயம், இந்த நிர்வாகத்தில் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு பகுதி இருக்கிறார், வேலை செய்யறதை குழப்பதுக்கும் ஒரு பகுதி இருக்கணும். அப்ப எல்லாரையும் ஒருங்கிணைச்சு முதல்வராக வாரவரோ இல்லை அந்த அதிகாரத்தை பிடிக்கிறவரோ அதுக்குரிய ஒரு பொறிமுறையை தயாரிச்சு நிர்வாகத்தையும் கட்டுப்படுத்தி இந்த பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த அரசியல் பொது சபைக்கும் ஒரு ஒன்றிணைவின் ஊடாகத்தான் அதனை கொண்டு செல்ல முடியும். அதுக்குரிய பொறிமுறை இவர்களிடம் இல்லை. அடுத்த விடயம், இந்த கட்சிகள் இருக்கின்றன, கட்சி பேதமின்றி மாநகர சபை தூய்மையாக கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு பொறிமுறையை தயாரிக்க எங்களை உள்வாங்குவோம், நாங்களும் பெறுவோம், ஆலோசனை சொல்லுவோம். அப்படி நீங்க 2018 தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவு செலவு திட்ட ஆதரவை கோருகின்ற போது உங்களோட திண்ம கழிவு முறை பிழை, இதில் திண்ம கழிவு முறைக்கு 50 மில்லியன் நீங்க ஒதுக்க வேண்டும், ஒதுக்கினா தான் ஆதரிப்போம் என்று 2019 நாங்கள் கேட்கிறோம். அப்ப 2019 டி என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியல, அப்புறம் ஒரு மாதிரி காய்ச்சி பேசி ரைட் ஓகே 50 மில்லியன், அதுல 15 மில்லியன் டிராக்டருடைய தனியார் கொடுப்புறவா இருக்கு, எங்களுடைய டிராக்டருக்கு திருத்தி நான் வந்துடும், மிச்சம் 30 மில்லியனை ஒதுக்குறோம் செய்வோம்னு சொல்லி பட்ஜெட்ல நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஆனா எங்களுக்கு அந்த பொறிமுறையை செய்வதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் காரணமா 2020 நாங்கள் அவையில நிராகரிக்கிறோம். அப்ப இவ்வாறான பொறிமுறைகள், அதை விட அந்த பொறிமுறையை தயாரிக்கிறதுக்கு ஒரு விசேட குழு ஒன்றை போட்டு அந்த விசேட குழு தயாரித்தது, அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தல யாழ் மாநகர சபையை 8 பிரதான வீதிகளாக ஒழுங்கமைக்கப்பட்டு கண்காணிப்பு கேமராவின் ஊடாக அந்த கழிவுகளை அகற்றி வின் வச்சு ஒவ்வொரு இடத்திலையும் குப்பைகளை சேர்ப்பதற்கான வின் வச்சு டெய்லி உணவு கழிவுகளை அகற்றுகின்ற ஒரு பொறிமுறை போடப்பட்டது. அந்த பொறிமுறை சிறந்த பொறிமுறை என்ற திரு பாபு எனக்கும் தெரியும். ஆனா இப்போது உங்களிடம் இருக்கின்ற போது அதை நீங்கள் ஏன் செயற்படுத்தவில்லை என்றதும் எனக்கு ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. ஐயா குருமா, இப்போ உறுப்பினர் கிருபாரன் சொன்ன மாதிரி அந்த பொறிமுறையின்ற இது வரைக்க ஒரு யாழ் நகரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி என்றாலும் முன்மாதிரியாக நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தை கொடுத்து செய்வோம் என்ற நிலைக்கெல்லாம் தீர்மானம் எல்லாம் ஒடுக்கப்பட்டது. ஆனால் அதே பிறகு நடைமுறைப்படுத்த விட இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. இனி நான் சொன்ன மாதிரி தான் இந்த வாகன கொள்வன விஷயங்களில் இதில் எல்லாம் உண்மையில் சில விஷயங்களை எங்களுக்கு சபைக்கு தெரியப்படுத்துறோம் இல்லை, எங்கள் மற்ற கட்சிகளோட ஆலோசனை இந்த கருத்தை சொல்லணும்னா ஜப்பான் நிறுவனத்தில் கருத்தை சொல்ல முடியாது, அவையில் செய்துச்சுனா இவையில் செய்துச்சுனா ரெண்டு தரப்பும் பிள்ளையை சொல்லிக் கொண்டிருக்கோம். உண்மையில் இந்த ஜப்பான் நிறுவனத்தினுடைய அந்த 143 லட்சம் ரூபா திரும்பினதற்கு மிக பிரதான காரணம்
ஒரு பதவியில் இருக்கிற நாங்களுக்கு தெரியணும் இந்த வெளிநாட்டிலேருந்து ஒரு காசு வரும்ல அது நடைமுறை ப்ரொசீஜர் என்ன என்பது தெரியும். அதை அந்த ப்ரொசீஜர் தெரியாமல் பிள்ளையாக காசை பெற்று போட்டுவிட்டு அதற்குரிய எந்த வித நடவடிக்கை மாற்றுவதற்காக ரெண்டு வேண்டாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். திரு ஆனல் அவர்கள் எடுத்துருக்கிறேன். முதல் பிளேயை விட்டு திருத்துவதற்காக ரெண்டு பேர் நடவடிக்கை எடுத்து அதுவும் சாத்தியக்கூறு இல்லாத நிலையில் திரு மணிவண்ணன் ஆட்சியை கைப்பற்ற கைப்பற்றி அவருக்கும் இந்த விடயம் தெரியாது. கடைசியாக நாலாவதாக ஜப்பான் நிறுவனம் தர் வந்து கேட்க அவர்களுக்கு தெரியுது ஒரு இப்படி ஒரு விடயம் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் நாங்களும் டிஎன்ஏயும் அதை இல்லை நாங்கள் மாற்றிட கையால் வாங்க கலப்பம் அப்படின்னு சொல்கிறவர்கள் இல்லை எங்கள் ஒன்பதாம் மாத கூட்டத்தில் எங்களை நிராகரித்து அதுக்கான ஒரு சரி நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்குரிய நீங்கள் செய்தது பிள்ளைன்றதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கூட்டத்தையும் பின்போட்டு பிறகு பத்தாம் மாத கூட்டத்தில் வந்து நாங்கள் அந்த இதுக்கு தீர்வு தான் போகிறேன் என்று கேட்க இன மக்கள் ஜனநாயகத்தில் சில சமரசத்தின் ஊடாக அந்த ஆதரவை எடுத்து இன்றைக்கி அதை கொடுக்குறேன்னு நீங்கள் முடிவெடுத்துனீங்க. அப்போ இதை விட இதை விட வடமாகாண சபையினால் வடமாகாண சபையினுடைய விவசாயத்துறை அமைச்சினால் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இப்போ நாங்கள் காக்கதீவில் வந்து ஒரு பொக்கேட் வந்து அந்த குப்பைகளை அள்ளி போடுற இயந்திரம் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த இயந்திரம் வழங்கப்பட்டு அந்த இயந்திரம் சரியான முறையில் முகாம் செய்யப்படாமல் அதை பழக்குவதற்காக ரெண்டு சாரதிகள் அனுப்பவன் கூறிய இடத்துல ஒரு நிரந்தர தொழிலாளர் மட்டும் அனுப்பினார்கள். ஒருத்தரும் அனுப்பினவன் ரெண்டு பேர் கேட்டவன் புறவாங்கள் இடக்கட்டத்தில் தற்காலிக ஊழியர் ஒன்று அனுப்பியிருக்கிறான். அவனும் அதில் போயிருந்து சரியான இதை பிறையில் அவர் வந்து பிறகு அவர் அந்த தற்காலிக நிரந்தர ஊழியத்தை கொடுக்காமல் தற்காலிக ஊழியர்கிட்ட அந்த இயந்திரத்தை பாவிக்க கொடுத்த இடத்துல அது உடஞ்சி அதில் நட்டவிட்ட அந்த தற்காலிக ஊழியரும் அந்த அந்த இதுக்கு செய்ய சொன்னவரும் 25-25 வீதம் கட்டணும் மிச்சம் 50 வீதம் மாநகரசா கட்டணும் என்ற ஒரு மனைவியில் எடுத்து நான் அவரை படுத்திக்கிறோம் கேள்வி என்ன தெரியாது. அப்போ இந்த எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் செய்கிறது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சிறந்த செயற்பாடாக இல்லை. நீங்கள் உடனடியாக பிரச்சனையை தீர்க்க யோசிக்கிறீங்க இல்லையே அதை காட்ட யோசிக்கிறீங்க இல்லையே நிரந்தரமாக இதை தீர்ப்பதற்கான வழிவகை எதனையும் இவர்கள் செய்ய உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. கிருவான்னா நிறைய விஷயம் தான் சொன்னார். ஒன்று நாங்கள் இப்படி கைப்பிள்ளைகள் ரைட். இரண்டாவது சொன்ன பொறிமுறைகளை உருவாக்குதல் உங்களுக்கும் உண்மை தெரியும் எனக்கும் உண்மை தெரியும் பொறுமுறையும் போட இல்ல பொறிமுறையை போட்டது யாழ் மாநகர சபை சுகாதார குழு மராமத்து குழு வேணும்னா எடுத்து பாருங்க. டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் முதலாம் தேதி அந்த பொறிமுறை முன்னெடுக்கப்பட்டது. 20 அன்றைக்கு ஆனோல்ட் அவர்கள் முதல்வர், நான் சுகாதார குழு தலைவர், மராமத்து குழு தலைவர் இரண்டு பேரும் இணைந்து கட்சியினுடைய தலைவருக்கு சொன்னவர். இதுல மயூரன் சாட்சி. மயூரன் எனக்கு சொன்ன கிருவா இப்படி சொல்லுதன்னா நாங்கள் கடைசி வரையும் விடக்கூடாது. மாநகர சபையில யார் ஆட்சி கூடாமல் இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை பொருட்படுத்தினாங்க. நாங்கள் வீதியில குப்பை மாநகர சபை வீதியில குப்பை இருக்கணும் சொன்னவர். நான் எங்க போய் சொல்லுங்க சொன்ன விஷயம் இங்க சொன்ன விஷயம் அதுல மாற்றிக்கிறதுக்கான இல்ல. இதுல நான் அவருக்கு 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 வேண்டா இத மனுப்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கலாம். ஆனா இது உண்மை 100% உண்மை நான் ஏற்றுக்கொள்ள. ஆனால் நாங்கள் அந்த பொறிமுறை செய்யறாங்க இது ஆனால் கிடைக்கும் தெரியும் சரியா. அந்த பொறிமுறை ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு செக்டர் என்ற ரீதியில் அந்த இதுல
விமர்சனங்கள் வேணும். அன்றைக்கு பொறிமுறைகள் செய்யப்படவில்லை, பொறிமுறைகள் இல்லை. அந்த பொறிமுறைகளுக்கு மாற்று தலைமைகள் இருக்கின்ற பொழுது அந்த பொறிமுறை சீர்கட்டு போகணும் என்றதுக்கு பல பேர் காரணமாக இருந்தார்கள். இரண்டாவது விஷயம் அண்ணா சொல்ற இபிபின கைப்பிள்ளை அவருடைய பதில் முடியவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு விடயத்துக்கு போயிக்க. இல்ல நான் இவர் சொன்ன விடயத்துக்கு விடைய சொல்ல விட்டார். நீங்கள் வந்து ஒரு பக்கச்சார்பு நடக்கிற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க பொறுவன் நீங்கள் ஊடகம் வேண்டாம். அவர் ஒரு கருத்து சொல்றாரா? அதுக்கு நான் ஒரு மறுப்பு சொல்றேன். ஒரு வேற வேற விடயங்களுக்கு போயிக்க. பத்து விடயத்தை சொல்ல ஒரே ஒரு கேள்விக்குருவார். அவர் முதல் சொன்ன அத்தனை விடயங்களுக்கும் நீங்கள் தனித்தனியாக பதில் வழங்கியிருந்தீர்கள். அவர் சொன்ன விடயங்களிலிருந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீர்கள். நீங்கள் சொன்ன ஒரு விடயத்தை தான் இப்போது அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டு சொல்றேன். அவர் அந்த பதிலை சொல்ல நீங்கள் கூறி அடுத்த விடயம் அவரிடம் இருக்கிறது. அது சொல்லி உங்களுக்கு நேரம் தருகிறேன். நான் சொல்றேன், அவர் ஒரு பத்து சொல்றாரு, நான் இங்க சொல்றேன்னா நாங்க எல்லாத்துலயும் எழுதி வச்சிருந்தேன். இப்ப நீங்க கலெக்டரை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு விடயமும் அவர் சொல்ல சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் தந்தா தான் நான் அதுக்குரிய விடயம் சொல்லுது. அதைத்தான் நான் சொல்லுவா. அப்ப இப்ப நான் சொல்றேன்னா இந்த 2019 மாநகர சபையில இந்த 50 மில்லியன் நாங்கள் கேட்க திரு பாத்தீங்க திட்டத்தை வச்சு கேட்கு ரைட். மாநகர சபையில இந்த திண்ம கழிவு முறைக்குள்ள அப்ப இதுக்கு ஒரு திட்டத்தை தயாரிக்கணும். ஒரு மாநகர கட்டளை சட்டத்தின்படி ஒரு விசேட தீர்மானம் கொண்டு வரப்பட்டு விசேட குழு ஒன்று அமைக்கலாம்னு சட்டம் சொல்லுது. அதன் அடிப்படையில என்னால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையின் அடிப்படையில விசேட குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில அந்த குழுவில் நான் அருள் தீயண்ண காட்சியை எல்லாம் சேர்ந்து வேறு கட்சிகள் உள்ள அனைவரும் உள்வாங்கப்பட்டு ஒரு விசேட குழு அமைக்கப்படுது. அந்த விசேட குழு முதல் கூட்டத்திலேயே திரு ஆனோல்ட் அவர் தான் அதுக்கு தலைமையிலாங்க வேணும்னு சொல்லி இல்லை இதுக்கு வந்து பொதுவாக நாங்களாம் நியமிக்கணும், நீங்கள் நியமிக்கலாம், நாங்கள் நியமிக்கிறோம், நீங்களாம் தலைவர் சொல்லி அது 2-3 கூட்டங்கள் நடைபெற்று அந்த கூட்டத்தில் தான் இந்த திண்ம கழிவு பொறிமுறை வைக்கப்படுது. அந்த பொறிமுறை தான் ஜான் மாநகர சபைக்கு நான் இடத்துல பகிரங்கவாசம் வாழ்கிறேன். இவர் அதை நிறுவி கேட்டேன். நான் அடுத்த நாள் மாநகர சபை ரிசைன் பண்றேன். மாநகர சபை 2019 நவம்பர் மாதம் 1st ஒரு பொறிமுறையை செய்தது. அந்த பொறிமுறை யாழ் மாநகர சபையின் சுகாதார குழுவும் மராமத்து குழுவும் கிட்டத்தட்ட 10 மீட்டிங்குக்கு மேல கௌரவ உறுப்பினர்கள் இவரும் வந்திருந்தனர். கௌரவ உறுப்பினர்கள் மேற்பார்வையாளர்கள் எல்லாரையும் கூட்டி இந்த வளங்களை சமன் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க நான் வேணுமெண்டா நானு இதுல இருக்கிறேன். இதுல இருக்கிறாங்க நீங்க எடுத்துட்டு வாங்க. நவம்பர் மாதம் 1st உங்களோட பொறுமுறையை நீங்க செய்தா சொல்லுங்க. நான் இதுல இருக்கிறேன். பொய் சொல்லக்கூடாது. உங்களோட கட்சிக்கு அவருடைய விடயத்தை முடிக்கட்டும். இந்த விசேட குழு அமைக்கப்பட்டது என்று நான் ஒரு செயற்பாட்டுக்குழு அமைக்கப்பட்டது. அதுல கிருபாகரன் நான் எங்களோட கட்சி சார்பாக கிருபாகரனும் நானும் அது ஒரு கூட்டமோ ரெண்டு கூட்டமோ நடந்தாலும் சரி. இப்ப நான் கேட்கறது சொன்னா நவம்பர் மாதம் எந்த பொறிமுறை நடைமுறைக்கு வந்தது நிகழ்ச்சிக்கும் இந்த ஜப்பான் நிறுவனம் தொடர்பாக நாங்க இந்த நடவடிக்கை எடுத்தாங்கள். ஆனால் போல நடவடிக்கை எடுத்தது நாங்க இந்த நடவடிக்கை எடுத்தாங்க சொன்னீங்க. இந்த விவாதம் முடியவிட்டு இதே இடத்துல நீங்க சுலக்ஷன் நிக்க இதே பார்த்திபன் சொன்னது உண்மையான நான் சொல்லட்டுமா? இந்த பாடுங்க நீங்க சொன்னா சொல்ல சொல்றேன். ஆனா நிகழ்ச்சி முடியாது உங்களுக்கு நான் பார்த்தேன். இந்த படியே மணிமன்னுக்கு தெரியாது அவர் சொன்ன விடயம். 2 முதல்வர்களும் செய்ய வேண்டிய விடயத்தை செய்யாமல் தவறு. 2
நான் தெளிவா சொல்றேன். மனிதர்களே தெரியாதவனா நீங்க? ஐயா நீங்க தெளிவா இதல சொல்லிட்டு மனிதர்களே தெரியாது. உண்மை சொல்லட்டோம், இதல சொல்லிட்டு போறீங்க நீங்க. நீ கதை எப்படி மாத்தலாம் உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றது என்ன அவரே சொல்றாருன்னு நீங்க இதல நின்னு தெளிவா சொல்லிட்டு போறோம். அதானே நீங்க முழுத போயிடாதீங்க. முழுத போயிடாதீங்க. இந்த விடியம் வந்து ஜப்பான் அவங்க கடந்த மதிப்பின பிரதான எங்களுக்கு இந்த விடியம் இத மாத்தா உங்களுக்கு இல்ல கடந்த மதிப்பின மாணவர் சபைக்குல ஒரு சிறந்த எந்த ஒரு திண்ம கழிவு பொறுமுறையும் வான நெருக்கடி இருந்தது. ஆனா எரிபொருள் பற்றாக்குறை என்ன சொல்றோம், மாணவர் சேவை இருப்பில் 3300க்கும் மேற்பட்ட லிட்டர் இந்த லைப்ரரிய எரிபொருள் இருந்தது. அது வேற டீசல் அதை அவள் எடுத்து பயன்படுத்தி கூட அவள் செய்ய அவை என்ன பிரச்சனை. அப்பைக்க மூன்றே மூன்று லைட் அந்த கோயில் திருத்தினக்காக வந்த இது வரைக்கும் எனக்கு வெறியில். ஆனால் ஏன் எனக்கு அனுப்பப்படையில்லைன்னா எனக்கு தெளிவாக தெரியுது. நானும் எத்தனையோ தரம் அவள்கிட்ட கேட்டலாம் லைட் அனுப்ப முடியும். நீங்கள் அரசியல் பழி வாங்குற நடவடிக்கை செய்யறீங்க ஒழிய நீங்கள் ஒன்றும் எங்களை வட்டாரத்துக்கு நடக்கணும்னு செய்ய இரண்டு பேருக்குமே இரண்டு பேருக்குமே பொதுவான ஒருவர் இருக்கிறார். ஆகவே அந்த 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 சுகாதார விடயம் தொடர்பு நீங்கள் சொன்ன நவம்பர் மாத குழு தொடர்பாகவும் அதற்கு முதல் அமைத்த குழு தொடர்பாகவும் ஐயாவிடம் கேட்கலாம். இதுல எந்த விடயம் உண்மையாக இருக்கிறது, எது 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 சாத்தியமான விடயமாக இருக்கு? இல்லை இப்ப அதாவது இவர் பார்த்திவன் தலைவராக சுகாதார குழு தலைவராக வரக்கும் முதல் சிறில் ஐயாவும் இருந்தவர் தலைவர் தெரியும். அப்ப அந்த நேரத்தில் நடந்த சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாது. இப்படிதான் இப்ப உதய வாகன பிரச்சனைகள் பணியாளர் பிரச்சனை எல்லாம் வந்தது. ஆனால் பிறகு சில சில நிலைப்பாடுகளை எடுக்க வைக்கின்றது மணிவண்ணன் முதல்வராக வந்த அப்புறம்தான். பணியாளர்கிட்ட பிரச்சனை எப்படி தீர்க்கலாம், உலக இயந்திர பிரச்சனை எப்படி தீர்க்கலாம், இதுகள் எல்லாத்தையும் ஏன் பிறகு இவை நடைமுறைப்படுத்தல் என்று நான் கேட்கிறது. சபையில தீர்மானத்தை இதை கொண்டாடுறீங்க, கொண்டு வந்து பிரச்சனை கதைக்கிறீங்க, பிறகு வந்தால் நாங்களும் சபையும் ஏற்கனவே அங்கீகரிக்கிறோம். ஆனால் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தல, நடைமுறைப்படுத்தாத தான் பிறகு இந்த பிரச்சனை உருவப்பட்டு கொண்டே போகுது. பணியாளர் பற்றாக்குறை, வாகன பிரச்சனை, கழிவாற்றில் தடங்கள் ஏற்படுறேன் சொன்னால் இந்த பிரச்சனை இழுபறிவிட்டு கொண்டு போகிறோம். இவர்களுக்கு ஏன் தீர்வானுகிறாமல் இந்த முதல்வர் தலைமையில் எப்படி இருக்குது? இன்றைய எது சரி எது பிள்ளை நிகழ்ச்சியில் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார குழுவினுடைய செயற்பாடுகள் சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர், அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர், மணிவண்ணனை சார்ந்த உறுப்பினர்கள் இங்கே கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூன்று பேரிடமும் என்னிடம் ஒரு நான் இதில் கிருபாகரன் அவர்கள் கூறிய விவாதத்துக்கு விவாதம் செய்ய விரும்பவில்லை. நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். நான் இவர் சொல்றது தானே தன்னுடைய பொறிமுறை தான் நடைமுறைக்கு வந்தது தானே, நான் இதில் முழு ஆவணங்களும் கூட தான். நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய அந்த ஆவணங்களை விட வேண்டும். கண்டிப்பாக நிச்சயமாக அந்த அவரும் ஆவணங்கள் அவரும் ஆவணங்கள் எந்த நவம்பர் மாதம் முதலாம் தேதி நாவல் மன்றத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து முழு ஆவணமும் நான் உங்களுக்கு தான் அவலத்தையும் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் ஒளிபரப்பு அதை நான் நவம்பர் மாதம் முதலாம் தேதி நவம்பர் நிக்காமல் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னா விசேட குழு அமைக்கப்பட்டது, அந்த குழுவில வந்து இது ஆராயப்பட்டது. இருவருக்கும் நிகழ்ச்சியிலே என்னுடைய வேண்டுகோள், சனிக்கிழமை நிகழ்ச்சி ஒளிபரப்பாக வேண்டிய இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது, அதற்கிடையில் அந்த ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பித்தால் நேர்களுக்காக நாங்கள் அதை ஒளிபரப்புவோம். அவ்வாறு நாங்கள் அதை ஒளிபரப்ப தவறினால் உங்களிடமிருந்து எங்களிடம் எங்களுக்கு ஆவணங்கள் வரவில்லை என்று அர்த்தம் என்று நிகழ்ச்சியினுடைய நிறைவிலே அதை நாங்கள் முடிப்போம். மூன்று பேரிடம் பொதுவான ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது, யாழ்ப்பாண நகர் தொடர்பான ஒரு கேள்வி. இது கட்சி பேதம் சார்ந்து ஆட்சி அமைப்பது சார்ந்த இதை தாண்டிய ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. நீண்ட நாட்களாக அந்த பிரச்சனை இருக்கிறது. யாழ்ப்பாணம் நாகவிகாரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாகவிகாரைக்கு அருகாமல் இருக்கும் நான்கு சந்தி அந்த விடயம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அங்கே வந்து பாடசாலை மாணவர்கள் வருவார்கள், வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் வருவார்கள், யாழ்ப்பாணத்தை அண்டியவர்கள் வருவார்கள். பருத்தித்துறை வீதியாக இருக்கலாம், பலால வீதியாக இருக்கலாம், பொதுவாக அந்த வீதியை அனைவருமே பயன்படுத்துகிறார்கள். அந்த வீதிக்கு அருகாமையில் உங்களுக்கு தெரியும் பார்த்திவன் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய ஒரு விடயம், அந்த நாகவிகாரையினுடைய அருகாமையில் இருக்கின்ற ஒரு விடுதியிலே இருந்து வருகின்ற மலக்கழிவு,
அந்த மலக்கழுவினுடைய துர்நாற்றத்தை இன்று வரை அந்த இடத்திலே வந்து நாங்களும் பயணிக்கும் ஒருவராக இருக்கின்றோம். அதிலே வந்து அந்த வீதி சமைக்க விளக்குகளாக காத்திருக்கும் போது அந்த துர்நாற்றம் என்பது மக்கள் ஒவ்வொருவருக்கும் வீசிக்கொண்டு இன்று வரை இருக்கிறது. இப்போது சபை ஆரம்பிக்கப்பட்டு சபை நிறைவடைவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது. ஆனால் யாராவது ஒருவரால் கூட அதை இன்னும் சரியாக ஒழுங்கமைக்க முடியவில்லை, அதனுடைய கழிவகத்தில் தொடர்பாக சரியாக நிர்வகிக்க முடியவில்லை. விகாராதிபதிக்கு கூறப்பட்டது உடனடியாக அந்த மலைக்கழிவு அவர்கள் கூறுவது தங்களுடைய குளியலறை நீர் மட்டும்தான் வருகிறது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் இதுவாறு நடைபெற்றது, மலைக்கழிவுகள் விடப்பட்டன. ஆகவே அவருக்கு அதிலே நின்று அந்த வீதி சமைக்க விளக்கை கடக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் தெரியும் அது குளியலறை நீரா இல்லாவிட்டால். அதில் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அவருடைய குளியலறை நீரோ அல்லது மலைக்கழிவுகளையும் வைத்துக் கொள்வோம். அதற்கு நான் நடவடிக்கை நேற்று முன்தினம் அவருக்கு கூறப்பட்டது, விகாராதிபதிக்கு அந்த லொட்ஜுக்கு கூறப்பட்டது, நீங்கள் இவ்வாறான கழிவு நீர்களை விட வேண்டாம் என்றும் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் நவம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து யாழ்ப்பாண மாநகரசை யாழ் நகரம் முழுவதற்கும் இந்த வடிகாலுக்குள் கழிவு நீரை விடுவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும். அதற்கான ஒரு குழு நான் நினைக்கின்றேன் முதல் இருந்த 4 பேருடன் மேலதிகமாக 5 பேர் சேர்த்து இன்றைக்கு 10 பேருக்கு கிட்ட அந்த நடவடிக்கைகளை செய்வதற்கு மட்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் யாழ் நகரப்பகுதியில் இருக்கின்ற அனைத்து கடைகளுக்கும் இது அறிவிக்கப்படுகின்றது. முதலாம் தேதியிலிருந்து நீங்கள் கழிவு நீர்கள் விடப்பட்டால், மாநகர முதல்வர் கூறப்பட்டது, நீங்கள் கழிவு நீரை விட்டால் நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு போடுவோம், நீங்கள் வழக்கிலே உங்களுடைய நியாயப்பாடுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் யாழ் மாநகர சபை எச்சரிக்கை விடும், அடுத்ததாக நீதிமன்ற நடவடிக்கைக்கு போகும். அதன் அடிப்படையில் அந்த நீதிமன்ற நடவடிக்கை இது நீண்ட காலமாக இருக்கின்ற விடயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த விடயத்தில் நீங்கள் களத்திலும் அந்த விடயம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்து ஏன் அதை இன்னும் நிறுத்த முடியாமல் நீங்க என்ன சொல்றீங்க? மலை சேர கூட கழிவு நான் இப்ப கேக்குறேன். அந்த பெருபாக்கியாளர்களுக்கு போற தண்ணி இவ்வளவு காலமா தேங்கி போயிருக்குது, ஏன் அந்த தண்ணி அப்புறப்படுத்து? அந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுல இருக்கின்ற ஒரு ஃபுட் சிட்டி, அதுக்கு இருக்கிற ஒரு ஹோட்டல். இந்த ரெண்டும் வடிகாலினுடைய நீர் மட்டத்தினை, அதாவது அதனுடைய தளத்தினை உயர்த்தி விட்டார்கள். அது இப்போ காலத்தில் அதனால் கட்டும் போது நடைபெற்ற காலம். அதாவது இங்கு வடிகால்கள் பதிவாகவும் அங்கு இருக்கின்ற வடிகாலுக்குள் அவர்கள் சீமந்து போட்டதால் அந்த வடிகால்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு யாழ்ப்பாண பஸ் ஆஸ்பத்திரியிலேயே அந்த வடிகால்கள் இருக்கின்ற வடிகாலில் இருக்கின்ற நீர் முற்றாக வழிந்து போக முடியாத நிலை காணும். மேலதிகமாக, அதாவது அவர்களுடைய வடிகாலுக்கு மேலதிகமாக வருகின்ற நீர்கள்லாம் வழிந்து போகும். அந்த வடிகாலுக்கு கீழே அவர்களுடைய வெட்டுக்கு கீழே இருக்கிற அத்தனை நீரும் இதற்கு ரெண்டு வழிமுறைகள், இதற்கு இரண்டு வழிமுறைகள் பொறியியலாளர் பிரிவால் செய்யப்பட்டது. ஒன்று, அந்த பெட்டுன்ற கீழே போடப்பட்ட பெட்டுன்றதை உடைக்க வேண்டும் என்று, உடைத்து அதே மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அதற்கு பல லட்சக்கணக்கில் செலவாகும். அதை இரண்டாவது விடயம் அவர்கள் பிரேரித்தது, அந்த வெட்டிலேயே ஒரு சின்ன ஓடை மாதிரி ஒரு சிறு வாய்க்காலை வெட்டி விடுவது என்று. அந்த வெட்டி விடுகின்ற பொழுது அந்த வெட்டி விடுகின்ற அந்த வாய்க்காலின் ஊடாக அது சென்று நீரிலே கலக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இது உருவாக்கப்பட்டது இதற்கான. ஆனால் இதற்காக சொல்லவில்லை. இந்த நாட்டிலே ஏற்பட்டுள்ள சில அசௌகரியமான சூழ்நிலைகள் அந்த எல்லா திட்டங்களையும் அது முடக்கிவிடும். இன்றைக்கு முனீஸ்வரன் வீதியிலே நான் இதுக்கு முதலில் நாங்கள் அதை கேட்கத்தானே வேணும். இவ்வாறு அந்த இரண்டு மிகப்பெரிய கட்டட நிறுவனங்களும் வர்த்தக நிறுவனங்களுக்கு சாதாரணமாக பொதுமக்களுக்காக பயன்படுகின்ற இந்த வாய்க்காலினுடைய நீரோட்டத்தை தடுக்கும் விதமாக அங்கு கட்டடங்களையோ இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதற்கு அனுமதி அளித்தது யார்? யாருடைய அனுமதியிலே? அது என்ற காலத்திலே நகர அபிவிருத்தி அதிகார சபை ஏதோ ஒரு, அது நான் ஒரு விடயத்தை சொல்லலாம். இங்கு ஏழை மக்களுக்கு தான் சட்டங்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மாநகர சட்டல சட்டமோ இல்லாட்டி நகர அபிவிருத்தி சட்டங்களோ நான் செல்படியற்றதாகத்தான் காணப்படுகிறது. அதே ஆனால் இப்பொழுது அது இப்போது கட்டப்பட்டது என்று அதற்கான தற்போதைய தீர்வு என்னென்றுதான் பார்க்க வேண்டும். அந்த தீர்வுக்கான நடைமுறைகள் எங்களுடைய பொறியியலாளர் பிரிவினால் சொல்லப்பட்டது. ஆனால் தற்காலமாக இடம்பெற்ற சில விடயங்களால் அது நிவர்த்தி செய்ய முடியாமல் போய்விட்டது. அதில் அது 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 பகிரங்கமாக நான் நினைவு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது விடயம், இன்றைக்கு முனீஸ்வரன் வீதியிலே ஒரு வாய்க்கால் கட்டுவதற்கு வாய்க்காலை நாங்கள் வெட்டி விடுகின்றோம் காலாகாலமாக. ஆனால் அதில் ஒரு பாலம் கட்டுவதற்கு சபை அனுமதி இருக்கின்றது, சபையினுடைய தீர்மானம் இருக்கின்றது, அதற்கான நிதி அதற்கான கட்டுமானங்களுக்கான மதிப்பீடுகள் இருக்கின்றன. ஆனால் அதை கட்டுவதற்குரிய எங்களுடைய நிதி பலம் அல்லது பொருளாதார நெருக்கடியினால் ஏற்பட்ட விலை உயர்வுகள் காரணமாக இருக்கிறது. இதிலே நான் சாட்டு சொல்லிவிட்டு நான் விலகி கொள்ளவில்லை. நான் அதே முதல் திறமை அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். யாழ் மாநகர சபை வினைத்திறனாக நீங்கள் செயற்படுகின்ற பொழுது நான் அதை மறுத்து சொன்னேன். இல்லை,
கடந்த காலங்களை விட ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடு தான் இருக்கின்றது. இல்லையா, நாங்கள் வினைத்திறனாக எல்லோருடைய மக்களுடைய மனங்களையும் கவர்ற அளவுக்கு நாங்கள் நடக்கவில்லை என்று நினைத்துக் கொள்கின்றேன். சரி, நிறைவாக கிருபாகரன் அவர்கள், இந்த நாகவிகாரை அருகாமையில் இருக்கிற இந்த கழிவகற்றல் விடயம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்து என்ன? இந்த பிரச்சனையை நிச்சயம் தீர்வு கிடைக்கா, நான் தெளிவாக சொல்கிறேன். உண்மையில் அதிகாரத்தில் வாரவர் அவர் வந்து பதவிக்கோ கதனைக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் நேர்மையாக தங்களுடைய நடவடிக்கை செய்தால் மட்டும்தான் இதை தீர்க்க முடியும். 2018 திரு ஆனோட் அவர்கள் இருக்கே இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை முன்வைத்தவரே எங்களுடைய அப்போது எங்களுடைய உறுப்பினர்கள் மணியணியில் இருக்கிற ஜெய்சிலா ஐயாலாம் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தோம். ஆனால் கலைக்கப்பட்ட உண்மை அதை நாங்கள் பார்த்து அறிக்கைன்னு எந்த அறிக்கையும் விடப்படையில் என்ன அது என்ன என்ன எங்களை விளங்குது. இப்போ கூட அந்த வெள்ளம் ஓடுறது, இப்போ அதே மாதிரி தான் அந்த விடுதி இந்த அனுமதி இல்லாதான் அது விடுதியாக இருக்குது. அது விடுதிக்குரிய அனுமதி, அதுக்குரிய வசதிகள், அதுக்குரிய இது இல்லை, இல்லாமல் தான் அது விடுதியாக நடக்கிறது. அதில் போய் கை வைத்தால் அது மத ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு பக்க பிரச்சனையும் இருக்கிறது. அப்பொழுது மலக்க கழிவு பெறுகின்றது, இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அவர் ஆனோட்டு எடுக்கலை என்று கூறியவர்கள் இன்று அதற்கு எதிராக தாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், ஏன் அதுக்கு அவர்கள் பின்தரான என்ன தெரியல. ஆனால் அது எங்களுடைய பொதுமக்களுக்கு அசௌகரியம் தான், இந்த மாற்றம் இல்லை. அசௌகரியம்னா அது அந்த இந்த நடைமுறையை கிளியர் பண்ணிட்டு வாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு இதுக்கு அனுமதி அளிக்கப்படும், இல்லை அது நிறுத்துறதுக்கு நீதிமன்ற உத்தரவை வெள்ளவாய்கள் மீது வந்து இப்ப சில அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் சில காசுகளை பெற்றுட்டு அதுல வந்து ஒரு தனியார் கடைக்கு வந்து சொந்தமா கொடுத்த இடங்கள் இருக்கு, அதை அகற்ற சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் கே ஸ்ரீதியில வந்து ஒரு ஒரு கடைக்காரால ஒரு ஒழுங்கே இருந்தால் அதை மூடி ஒரு நிறுவனம் பிடிச்சிருக்கின்ற மண்டைக்கு அந்த பிரேரணையை நான் அதில் கொண்டு வரேன். கொண்டு வந்த பிரேரணை பெருமான அதை செய்யத்தான் கவர்மெண்ட் முடிவெடுக்கப்படுது. ஆனால் பிற பார்த்திவன் அதில் போய் நடவடிக்கை ரெண்டே அவற்ற கையில் ஆட்சியிருக்கு, அவன்டா அவர்தான் அவற்றால் தான் முதல்வர், அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லை. சரி, என்ன ஏன் நடிக்கையிலாக இருக்கின்ற எனக்கு விளங்கையில் அதுதான் எனக்கு ஐயா விளங்க. இன்னும் தொடர்ந்து பல விடயங்களை யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார செயற்பாடுகள் தொடர்பாகவும் அதில் இருக்கின்ற பாதக சாதக செய்ய முடியாமல் செய்யக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இதில் பேசப்பட்ட விடயங்களிலே எதிர்வருகின்ற காலங்களில் ஒரு மாற்றங்கள் செய்யப்பட்டு மக்களுக்கு நன்மை பயக்கமாக இருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த வெற்றி என்று கூறிக்கொண்டு எமது அழைப்பு ஏற்று வருகின்ற யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார குழு தலைவர் திரு பார்த்திவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் நித்யானந்தன் ஐயாவிற்கும் மனமார்ந்த நன்றி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர் கிருபாகரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.